ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது ஒரு மினி விலாகு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டே மார்னிங் எழும்பி வந்ததுமே வெளியில் பார்க்கும்போது நைட்டு ஃபுல்லும் விடிய விடிய மழை பெஞ்சு காலையில் சின்ன சின்ன தூரலோட இதமான காற்றோட சூப்பரான ஒரு விடியலாக இருந்துச்சு. சண்டைங்கிறதுனால சர்ச்சுக்கு போனோம். அதே சமயத்தில் எனக்கு ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் வீடும் இருக்குது. அதுக்கு தேவையான காஸ்ட்யூம்ஸ் எல்லாம் நைட்டே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இது நான் வியர் பண்ண சாரிக்கு நான் ஒர்க் பண்ணியிருக்கிற ஆரி ஒர்க்கு. ஒர்க் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இப்போ ரெடி ஆகிட்டு வந்துடலாம். இப்போ சூப்பராக ரெடியாகி வந்துட்டேன். இதே மாதிரி என் ஹஸ்பண்டும் ரெடி ஆகியாச்சு, கிட்ஸும் சூப்பராக ரெடி ஆகியாச்சு. நாங்கள் இப்போ இங்கேருந்து கிளம்ப போகிறோம். ஃபஸ்ட்டு சர்ச்சுக்கு போக போகிறோம். சர்வீஸ் முடிஞ்ச பிறகு தான் ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போக போகிறோம். எங்கள் வீட்டிலேருந்து சர்ச்சு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஆனால் வெளியில் கிளம்புறதுனால சர்ச்சிலேருந்து டைரெக்டாக கிளம்பிடலாம் அப்படிங்கிற பிளானில் ஃபஸ்ட்டே இங்கேருந்து காரில் கிளம்பி போயிட்டோம். சண்டே சர்வீஸ் அட்டன் பண்ணோம்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்த மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி சர்ச்சில் ஃபங்க்ஷனும் இருக்குது. பாலர் ஞாயிறுன்னு சொல்லி கிட்ஸ் எல்லாமே நிறைய ப்ரோக்ராம் பண்ணுவாங்க. எங்கள் சர்ச்சில் ப்ரோக்ராம் எல்லாமே நல்லாயிருக்கும். எல்லா டீச்சர்ஸும் நல்லா எஃபர்ட் போட்டு சூப்பராக பண்ணுவாங்க. இன்றைக்கி ஃபங்க்ஷனுக்காக என் பிள்ளைங்க இந்த ப்ரோக்ராம் எல்லாம் மிஸ் பண்ணாங்க. சர்வீஸ் முடிஞ்சதுமே நாங்கள் இங்கேருந்து கிளம்பியாச்சு. நேராக எங்கே போய்கிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி போய்கிட்டு இருக்கோம். திருநெல்வேலியில் தான் இன்றைக்கி ஃபங்க்ஷன் வீடு. என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு இன்றைக்கி பேபி ஷவர் ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ நாங்கள் அட்டன் பண்ண போய்கிட்டு இருக்கோம். கரெக்ட் டைமில் அங்கே போய் ரீச் ஆகணும். ஃபங்க்ஷனையும் ரொம்ப சந்தோஷமாக அட்டன் பண்ணோம். இவங்க தான் என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு ஏபிள், ஏபிளோட ஹஸ்பண்ட் டேவிட். மனசு ஃபுல்லாக சந்தோஷத்தோட இந்த க்யூட்டான அப்பா அம்மாவுக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு வரலாறு முக்கிய அமைச்சரே அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேமிலி ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட்டாக சாப்பாடு. லஞ்சு சூப்பராக ரெடி பண்ணியிருந்தாங்க. என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா சோறு, மட்டன் குழம்பு, சாம்பார், ரசம், மோர், அவியல் பொரியல்னு அருமையான ஒரு லஞ்சாக இருந்து வித் பாயசமும் ஐஸ்கிரீமும் இருந்து மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையும் வாங்கி ஒரு பிடி பிடித்தோம். ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் ஏவலுக்கு ஒரு ஹக்கியை கொடுத்துட்டு பாய் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். சொல்ல மறந்துட்டேன், அங்கே கொடுத்த ரிட்டன் கிஃப்ட் வேறு லெவலில் இருந்து கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. கிட்ஸ் ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. இப்படியே இந்த டேயும் இந்த ஃபங்க்ஷனும் எனக்கு ரொம்பவே சூப்பராக போச்சுது. இந்த ப்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. பாய்.